காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் ஒன். தமிழகத்தில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியீட்டில் ஏற்பட்டுள்ள தாமதத்திற்கு என்ன காரணம் என்பதை செய்தியாளர் பார்வையில் இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜ்குமார். அவரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், நேத்தே இந்த பட்டியல்லாம் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது, நேத்தே நம்ம பட்டியல் வெளியிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டோம், ஆனா இன்னும் வெளியிடப்படல. புதுச்சேரிக்கு மட்டும்தான் வெளியிட்டிருக்கிறாங்க வைத்தியலிங்கத்தை. மொத்தம் 10 தொகுதிகளில் ஒரு தொகுதிக்கு மட்டும்தான் வெளியிடப்பட்டிருக்கு, மீதமுள்ள 9 தொகுதிகள் எப்போ வெளியிடுவாங்க? தமிழகத்தில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியீட்டில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சிகள், கூட்டணி கட்சிகள் எல்லாரும் வேட்பாளர் பட்டியலை தொடர்ந்து வெளியிட்டிருக்கிறார்கள். நேற்றே இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் புதுச்சேரிக்கு மட்டும் வேட்பாளரை அறிவித்திருக்கிறார். மற்ற மீதமுள்ள 9 தொகுதிகளுக்கு எப்போ அறிவிக்க போறாங்க ராஜ்குமார்? ராதா, காங்கிரஸ் கட்சியில் தமிழகத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதற்காக டெல்லி அகில இந்திய தலைமை 2வது நாளாக ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட புதுச்சேரிக்கு மட்டும் நேற்று வைத்திலிங்கம் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டது. மீதம் இருக்கக்கூடிய 9 நாடாளுமன்ற தொகுதி, அதேபோன்று விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிக்கப்பட வேண்டும். வேட்பாளர்கள் அதாவது வேட்பாளர்கள் கடும் போட்டி இருக்கிறது என்றே தெரிகிறது. ஏற்கனவே கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற 5 வேட்பாளர்களுக்கு அவர்களுடைய பெயர் இறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கன்னியாகுமரி தொகுதிக்கு மீண்டும் விஜய் வசந்த், அதேபோன்று கரூர் தொகுதியில் ஜோதிமணி, விருதுநகர் மாணிக்கம் தாகூர், சிவகங்கை கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்ட இந்த கிருஷ்ணகிரி செல்லகுமார், இந்த 5 தொகுதிகளுக்கு மீண்டும் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர்களே மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஆனால் 4 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் கடும் போட்டி இருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி, மயிலாடுதுறை, கடலூர், அதேபோன்று திருவள்ளூர், இந்த 4 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களிடையே போட்டி இருக்கிறது. திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரை பீட்டர் அல்போன்ஸ், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமசுபு, அதேபோன்று மாநில பொருளாளராக இருக்கக்கூடிய அவர் கேட்பதாக தகவல் இருக்கிறது. மயிலாடுதுறையை பொறுத்தவரை ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருநாவுக்கரசு மயிலாடுதுறை கேட்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி, அதேபோன்று மீரா உசைன், தேசிய சிறுபான்மை அணியினுடைய இணை ஒருங்கிணைப்பாக இருப்பவர் அவர், கடலூர் தொகுதியில் கே எஸ் அழகிரி கேட்கிறார். திருவள்ளூர் தொகுதியில் 4 பேர் போட்டி, சசிகாந்த் செந்தில், அதேபோன்று ரஞ்சன்குமார், லெனின் பிரசாத், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் உள்ளிட்டவர்கள் கடும் போட்டி இருப்பதாக தெரிகிறது. இதனால்தான் 2வது நாளாக டெல்லியில் அகில இந்திய தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று மாலைக்கு பிறகு வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட விருப்பமனு மட்டுமே மொத்தமாக 290 பேர் காங்கிரஸ் கட்சியில் போட்டியிடுவதற்காக விருப்பமனு கொடுத்திருக்கிறார்கள். அதேபோன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முக்கிய தலைவர்கள் அனைவருமே டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார்கள். வேட்பாளர்கள் தேர்வு செய்வதில் அகில இந்திய தலைமைக்கும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. 2வது நாளாக தலைவர் கார்கே, ராகுல் காந்தி, பொதுச்செயலாளர் வேணுகோபால் உள்ளிட்டவர்கள் மாநில தலைவர் செல்வ ஆலோசனையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று மாலை வந்து அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ராதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.